வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தை வந்து நாம் கையில் எடுத்ததும் என்ன பார்க்குறோம், முதல்ல வந்து லக்னம், லக்னாதிபதி, அதான் மெயின். அதில் வந்து லக்னாதிபதி பலம் பெற்றாரா, இது பலம் அப்படிங்கிறது வந்து ஆட்சி, உச்சம், சொந்த சாரம் வாங்கியிருக்கிறது, இல்லை ஒருவேளை நீச்சமாக இருந்தாலும் அவர் நின்ற இடத்து அதிபதி பலம் பெறுவது, இப்படி. அதே போல் இந்த 6, 8, 12 இந்த 6, 8, 12 அதிபதிகளோட இவருக்கு ஏதாச்சும் சகவாசம் ஏற்பட்டிருக்கா, இல்லை அந்த அதிபதிகள் லக்னத்திலே இருக்காங்களா, இதை பார்ப்போம். சில லக்னங்கள் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து துலாம், துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். துலாத்துக்கு அஷ்டமாதிபதியும் சுக்கரம் தான். இப்படி பார்த்தா லக்னாதிபதியும் அவர் தான். இப்போ ஒரே கிரகத்துக்கு இரண்டு விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும்போது என்ன ஆகும்? இப்போ அங்கே வந்து என்னடான்னா, அந்த ஒரு கிரகத்துக்கு இரண்டு விதமான ஆதிபத்தியங்கள் கிடைக்கும்போது அது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து முதல்ல வந்து அந்த தீய பலன்கள் ஏற்படுகிறது. அந்த தீய பலன் என்பது எப்படி வேணும்னா ஏற்படலாம். இப்போ வந்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்கலாகவே ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது அந்த ஜீன்ஸை பொறுத்து, இல்லை இந்த காஃப்லவ், இல்லை பொருந்தா காதல், இப்படி ஏதாச்சும். அதுக்கப்புறம் வந்து அது நல்ல பலனை தரும். முதல்ல அஷ்டமாதிபதியாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லக்னாதிபதியாக அவர் வேலை பார்ப்பார். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கிடணும். அடுத்தது இந்த அஸ்தங்கத்தம். அஸ்தங்கத்தம்னா சூரியனோட சேர்ந்தது, அது இந்த 10 டிகிரிக்குள்ள லக்னாதிபதி சூரியனோடு சேர்வது. இப்போ இதே வந்து இந்த கன்யா லக்னம், மிதுன லக்னம் வைங்க, இவங்களோட சூரியன் சேரும்போது அங்கே வந்து புதனுக்கு பெரிதாக பாதிப்பு இல்லை. ஆனால் ஒன்று, இப்போ மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னு வைங்க, மிதுனம், கடகம், சிம்மம் 3 குடையவர். அவர் 3 குடையவருங்கிறதுனால வந்து அவங்க ரொம்ப அட்வென்ச்சரஸாக அக்ரஸிவாக இருக்கிறது, வாழ்க்கையில் அல்லல் அலைச்சல்கள், இப்படி சில பலன்கள் ஏற்படும். லக்னாதிபதி அஸ்தங்கதம் பெற்றால், லக்னத்தில் ஒரு அஸ்தங்கத கிரகம் இருந்தால் அவங்க வந்து சொந்த பந்தங்களால் நிராகரிக்கப்பட்டு அனாதியாக வந்து அலக்கழினும், அதான் அதனுடைய பலன். இப்படி இந்த லக்னத்தை வந்து நல்லா ஜூம் போட்டு பார்க்கணும். இந்த லக்னாதிபதி என்பவர் அப்படி பார்த்தா கோணாதிபதி, இப்படி பார்த்தா கேந்திராதிபதி. இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த ஜோதிட வகுப்புகளில். இந்த கோணாதிபதிகள் கோணத்திலே இருந்தால் 1st கிளாஸ், கேந்திரங்களில் இருந்தால் 2nd கிளாஸ், 3rd இடத்தில் இருந்தால் 3rd கிளாஸ், இதே இந்த 6, 8, 12 மாட்டினா மேட்டர் ஓவர். இப்படி இந்த லக்னத்தையே தான் நாம் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணணும். இந்த இப்படி பார்த்தா நான் கேந்திராதிபதினு சொன்னேன். கேந்திராதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோணத்தில் இருந்தாலும் நல்லது தான், இல்லை ஏதாவது ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும் நல்லது தான், இல்லை ஒரு கேந்திரத்தில் ஆட்சி பெற்றாலும் நல்லது தான். மற்றபடி இந்த 3, 6, 8, 12 இந்த பாவங்களில் இல்லாமல் இருந்தால் சேஃப். இதுதான் அடிப்படை. அதே போல் இந்த லக்னாதிபதி, இந்த லக்னாதிபதி போய் ராகுகேதுவோட சேர்றாருன்னு வைங்க, அங்கே வந்து 1-7 ராகுகேது இருக்கிற எஃபெக்ட் வந்துடும், அதையும் பார்த்துக்கிடணும். அதே போல்
செவ்வாய், செவ்வாயோட போய் சேர்றாருன்னு வைங்க. இப்போ கடக லக்னம், லக்னத்துக்கு அதிபதி சந்திரன், அவர் போய் செவ்வாயோட சேர்றாருன்னா அது வந்து உண்மத்த யோகம்னு சொல்லுவாங்க. பைத்தியம் கூட பிடிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த கடக லக்னத்துக்கு அவர் அப்படி பார்த்தா லக்னாதிபதி சந்திரன், செவ்வாய் வந்து 5-10 கூடையவர், இதனால் ஓரளவுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு அது இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் கொஞ்சம் நம்ம ரகுவரன் மாதிரி, ஐ நோ இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. சரி, ஓடிட்டான். இப்போ இந்த சிம்ம லக்னம்னு வைங்க, சிம்மத்துக்கு அதிபதி யார்? சூரியன். இவர் போய் செவ்வாயோட சேர்ந்தாருன்னு வைங்க, வேறு வம்பே தேவையில்லை. அதேபோல் இப்போ கன்னி, இந்த கன்னி மிதுனம், இதுக்கு வந்து அதிபதி புதன். இவர் போய் செவ்வாயோட சேர்றாருன்னு வைங்க, ஏன்னா இப்போ புதன்னா செட்டியார், செவ்வாய் என்றால் சத்திரிய கிரகம். இப்போ வந்து இந்த வியாபார காரகம் நல்லா இருந்தால் இதை விட்டு கொடுத்து, கொடுப்பதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்று ஏதோ ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ செவ்வாய் சேர்ந்து விட்டாருன்னு வைங்க, என்னாகும்? காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா வீரியம் தான் பெருசு அப்படின்னு இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் உடச்சி விட்டு வந்துடுவாங்க. அது இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து விருச்சிகம் மேஷம், இதுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா லக்னாதிபதியே செவ்வாய் தான். அவர் போய் சூரியனோட சேர்ந்தாருன்னு வைங்க, அங்கே வந்து அந்த அஸ்தங்கத்த யோகம் வந்துடும். இப்படி இந்த லக்னத்தை வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தே ஆகணும், ஏன்னா இந்த லக்னம்தான் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் கண்டெய்னரே அதான். கஞ்சி ஊற்றினாலும் அதில் தான் வாங்கணும், பாதாம் கீர் கூப்பிட்டாலும் அதில் தான் வாங்கணும். அந்த கண்டெய்னர்லேயே பிரச்சனை இருக்குன்னு வைங்க, வேலைக்காகாது. இந்த 6-8-12 லக்னாதிபதி 6-8-12 இருந்தாலோ, இல்லை 6-8-12 அதிபதிகளோடு சேர்ந்தாலோ வேறு ஒம்பே தேவையில்லை. இப்போ 6 குடையவரோடு சேர்ந்தால் நம்ம சூனாபானா மாதிரி சுப்பிரமணிய சாமி, 8 சேர்ந்தா நம்ம வைகோ விஜயகாந்த் மாதிரி, 12 சேர்ந்தா விரயம் எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, லக்னத்தில் விரயாதிபதி இருக்கார். இப்போ நாம் வாழ்க்கையில் வந்து என்னெல்லாம் செய்துக்கிட்டு வந்தோமோ எல்லாமே விரயம்தான். இப்படி விரயம்தான். இப்போ இன்றைக்கி வந்து ஆன்லைனில் ஒரு ஜாதகத்துக்கு முழுசாக பலன் சொல்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். இதே கண்டென்ட் தான், நமக்கு வந்து வஞ்சனை கிடையாது. லக்னத்தில் குரு இருக்கிறதுனால வஞ்சனை கிடையாது. இப்போ இலவச சேவைன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த இலவச சேவை எதுக்கு வச்சோம்? ஏதோ வீட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லை கெட்டு போன சொந்தக்காரன், இல்லை கூட படித்தவன்ல எவனாச்சும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா அவன், இந்த மாதிரி அவங்க டீட்டெயிலை அனுப்பி நம்மக்கிட்ட பலனை வாங்கி அவங்களுக்கு சொல்லுவாங்க, நமக்கு போகிற காலத்துக்கு புண்ணியம் அப்படின்னு தான் இந்த இலவச சேவை வச்சோம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போ நிலைமை தவறி போயிருக்கு, உபயோகிச்சுக்கலாம், தப்பு கிடையாது, எமர்ஜென்சி கேட் மாதிரி. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அப்படி கிடையாது, விரயம். அதே போல் இந்த இலவச ஆலோசனைக்கும் நாம் வந்து அதே 1000 ரூபா கண்டென்ட் தான் தரோம். அந்த லக்னத்தில் குரு இருக்கிறதுனால இந்த ஒரு குணம். இப்படி விரயாதிபதி உக்காந்தாலே அது மேட்ரு. அதே போல் குரு, குரு வந்து ரோகாதிபதி, அவர் உக்காந்ததுனால மோடியே எடப்பாடியே ஆயாவை எல்லாரையும் உரண்டை எடுத்துக்கிட்டு கிடக்கும். இது இப்படி தான் போகும். அதே போல் லக்னத்தில் சூரியன், சூரியன் அப்படின்னா வந்து என்னென்னா விமர்சனம். இப்போ சூரியன் உதித்த பிறகு அங்கே வந்து பாம்பா கயிறா இந்த மீமாம்சம்லாம் இருக்காது, பட்டம் தெரிஞ்சிடும். அப்படி நாம் வாயை திறந்தாச்சுன்னா எவன் என்ன ஏது எப்படி எல்லாம் டேட்டா வந்துடும். இப்படி போயிட்டே இருக்கும். பாம்பம் 10 நிமிடம் ஆயிடுச்சு, ஜூட்டு விட்டுக்குவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.